வலுவான மாநில தலைமை இல்லாததுதான் காங்கிரஸ் தோல்விக்கு காரணமா? நாடாளுமன்ற தேர்தலுக்கான அரை இறுதி தேர்தல்னு சொல்லப்பட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு மாநிலத்தில் மட்டுமே வெற்றி பெற்றுச்சு. 5 மாநில தேர்தலில் வெற்றி அடைவோம்னு காங்கிரஸ் கட்சி நம்பியிருந்த நிலையில் இந்த தோல்வி அவங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து உருவாக்கிய இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சதுக்கான காரணங்கள் ஆராய அந்த கட்சியுடைய தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றுச்சு. காங்கிரஸ் தோல்வியை சந்தித்த மாநிலங்களில் இருந்து வந்திருந்த முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்று விளக்கம் அளித்தாங்க. தோல்விக்கான காரணங்களை ஆராய நடந்த ஆய்வு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி விவாதித்தது என்ன? காங்கிரஸ் கட்சியின் தோல்விக்கு மாநில தலைமைகள் வலுவாக இல்லாததுதான் காரணமா? 5 மாநில தேர்தல் தோல்வியால் இந்தியா கூட்டணியில் மாநில கட்சிகளின் கை ஓங்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தெலங்கானா, மிசோரம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு. இதில் தெலங்கானாவில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சாங்க. ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஆட்சி செஞ்சுட்டு வந்த நிலையில் அங்கே பாஜக வெற்றி பெற்றாங்க. இதனால் காங்கிரஸ் தன் கைவசம் இருந்த 2 மாநிலங்களை பறிக்கொடுத்தாங்க. மத்திய பிரதேசத்தில் ஏற்கனவே ஆட்சி செய்துட்டு வந்த பாஜகவே மறுபடியும் வெற்றி பெற்றிருக்கு. மிசோரம்ல மாநில கட்சியான ஜோரம் மக்கள் இயக்கம் வெற்றி பெற்றிருக்காங்க. தேர்தல் நடந்த 5 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் மட்டும் காங்கிரஸ் ஜெயிச்சதால இது அந்த கட்சிக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. காங்கிரஸ் கட்சி தேர்தலில் தோல்வி அடைஞ்சாலும் ஓட்டு சதவீதம் குறையலனோ, ஓட்டு சதவீதம் தக்க வைக்கிறது பெரிய சவாலான விஷயம், அதை காங்கிரஸ் தக்க வச்சிருக்குன்னு தேசிய தலைமைக்கு மாநில தலைவர்கள் விளக்கம் அளிச்சிருக்காங்க. மேலும் காங்கிரஸ் தோல்வியடைந்த மாநிலங்களோட தலைவர்களுக்கு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி பல கேள்விகளை முன்வச்சதாகவும், பூத் வாரியா தோல்விக்கான காரணங்களை ஆராய அவங்களுக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஓட்டு வங்கியை பலப்படுத்த மாநில தலைவர்களுக்கு ராகுல் காந்தி சில பரிந்துரைகளை வழங்கி இருக்கிறதாகவும், அதை மல்லிகார்ஜுன கார்கேவோட ஒப்புதலோடு செயல்படுத்த ஆய்வு கூட்டத்தில் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையோட தேர்தலை சந்திச்சு காங்கிரஸை வெற்றி பெற வைப்போம்னு தேசிய தலைமைக்கு மாநில தலைவர்கள் உறுதி அளிச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. காங்கிரஸ் தோல்விக்கு வலுவான தலைவர்கள் மாநிலங்களில் இல்லைன்னு ஒரு காரணம் சொல்லி விமர்சிக்கிறாங்க. சில மாசத்துக்கு முன்னால் நடந்த கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுச்சு. இந்த வெற்றிக்கு அந்த மாநிலத்தில் வலுவான தலைவர்களா டிகே சிவகுமார் மற்றும் சித்தராமையா தான் காரணம்னு சொல்லப்பட்டது. அதே போல இப்போ தெலங்கானாவில் வலுவான மாநில தலைவரா ரேவந்த் ரெட்டியை காங்கிரஸ் முன்னிறுத்தியது தான் காங்கிரஸ் வெற்றியடைய காரணமா இருக்கிறதா சொல்லப்படுது. மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு இப்படியான வலுவான தலைவர்கள் இல்லைனும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்ல வலுவான மாநில தலைமை பிரபலமான முகமா இருந்தாலும் கோஷ்டி பூசலாலையும் கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போகாததுமே தான் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியதுன்னு விமர்சிக்கப்படுது. ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தின்னு தேசிய தலைவர்களை நம்பியே காங்கிரஸ் தேர்தல்களை சந்திப்பது காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவா பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சியில கோஷ்டி பூசல் இல்லாம வலுவான மாநில தலைவர்களை கொண்டு தேர்தலை சந்திச்சாதான் வலுவான பாஜகவை எதிர்க்க முடியும் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. இந்தியா கூட்டணி கட்சிகளோடு இணைஞ்சு போட்டியிடாம 5 மாநில தேர்தலில் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தோல்வியடைஞ்சது இந்தியா கூட்டணிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு.
இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்துக்கு டிசம்பர் 6 தேதி மல்லிகார்ஜுன கார்கே அழைப்பு விடுத்த நிலையில பல காரணங்களை சொல்லி கூட்டணி கட்சிகள் வர மறுத்தாங்க. இந்த நிலையில அந்த ஆலோசனை கூட்டம் டிசம்பர் 3 வாரத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. மத்திய பிரதேசத்துல கமல்நாத் மற்றும் ராஜஸ்தான்ல அசோக் கெலாட் ஆகியோர் இந்தியா கூட்டணி கட்சிகளை அனுசரிச்சு போகாததே தோல்விக்கு காரணமா இப்ப சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகள் இல்லாம காங்கிரஸ் அந்த மாநிலங்கள்ல நம்பியதாகவும் ஆனா அவங்களோட நம்பிக்கைக்கு மாறா தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்படி ஒரு சூழல்ல காங்கிரஸ் இருக்கிற நிலையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் பலமா இருக்கிற மாநில கட்சிகள் காங்கிரஸுக்கு குறைவான தொகுதிகளை ஒதுக்கவும் இந்தியா கூட்டணியில காங்கிரஸை தாண்டி மாநில கட்சிகளின் கை ஓங்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. மொத்தத்துல 2024 தேர்தல் காங்கிரசுக்கான சுய பரிசோதனை தேர்தலா அமையும்னு கணிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.